Hi friends, கொஞ்சம் பேர் இந்த சிஸ்டம் பற்றி வீடியோ போட சொன்னாங்க. ஸோ நான் இன்றைக்கி இந்த சிஸ்டம் பற்றி இந்த சிஸ்டம் கதை மெயின்டெனன்ஸ் அதுக்குள்ள ஃபிஷ்ஷை பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோ ஃபிஷ்ஷை பற்றியும் உங்களுக்கு சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் பற்றி வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ பண்ணுறேன். இதோட மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோன்னா இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது டக்குன் டிசீஸும் இன்ஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்ம தண்ணி வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே போதும். ஸோ இதோட தண்ணி எவ்வளோ எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணுறலாம், இந்த டேங்கோட 25% வரைக்கும் நான் வந்து மந்த்லி ஒன்ஸ் தண்ணி இறக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் புது தண்ணி விட்டுருவேன். ஸோ அவ்வளோதான். வேறு நான் இது வரைக்கும் இது ஃபுல் தண்ணி இது வரைக்கும் மாற்றினதே கிடையாது. ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வந்து ஏஷியன் க்ரீன் அரோனா. இதோட நேட்டிவ் வந்து இந்தோனேஷியா. இது எல்லாமே கேப்டிவ் ப்ரீடிங் மெத்தடில் ஃபிஷ் ஃபார்ம்ஸில் வளர்க்கப்படுது. இங்கே வந்து இம்போர்ட் தான் பண்ணுறாங்க மோஸ்ட்டாக. இங்கே வந்து ஏஷியன் அரோனாஸ் வந்து ப்ரீடிங் இல்லை நம்ம இந்தியாவில். இதோட ஃபுட் ஹேபிட்ஸ்னு பார்த்தோன்னா ஷாப்ஸில் எல்லாமே வந்து பெல்லட்ஸு, ஸ்மால் இன்செக்ட்ஸு, ப்ரான்ஸ் போடுவாங்க. நான் வந்து போடுறது பார்த்திங்கன்னா ப்ரான்ஸு, மட்டன் ஆட்டு, இன்செக்ட்ஸு போடுறேன். அது இல்லாமல் இது வைல்டில் பார்த்திங்கன்னா இது சின்ன சின்ன இன்செக்ட்ஸு, ரேட்ஸு, சின்ன பேர்ட்ஸு எல்லாமே சாப்பிடும். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வாட்டர் மங்கி. ஸோ இதை ஏன் வாட்டர் மங்கின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து தண்ணியிலேருந்து ஒரு 3 ஃபீட் ஹைட்டு வரைக்கும் ஜம்ப் பண்ணி ஹண்ட் பண்ண திறமை உள்ளது. ஸோ இது ஏதாவது ட்ரீஸில் இன்செக்டோ பேர்ட்ஸு இல்லை ராடன்ஸ் ஏதாவது உட்காந்துருக்குதுன்னா ஜம்ப் பண்ணி மரத்தோட கிளையிலேருந்தே பிடிச்சி சாப்பிடக்கூடியது. இதில் இன்னொரு ஃபிஷ்ஷும் வச்சுருக்கிறேன். இது பேர் வந்து ஃபிஷ்ஷு. இது வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் ஃபிஷ்ஷு. இதுக்கு வந்து ஆக்சிஜன்ஸ் தேவையில்லை. இது வாட்டர் சர்ஃபேஸில் வந்து ஆக்சிஜன் இழுத்துட்டு திருப்பியும் உள்ளே போயிடும். ஸோ இதோட மெயின்டெனன்ஸும் வந்து ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட்டு நார்மல் எந்த ஃபுட்டு போட்டாலுமே சாப்பிடும். அது இல்லாமல் இதோட ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 மோட்டர் வச்சுருக்கிறேன். ரெண்டுமே 3000 லிட்டர் பெர் ஹவர் கெப்பாசிட்டி. இந்த மோட்டர் வழியாக தண்ணி செக்காகி மேலே வந்து டாப் ஃபில்டருக்கு போகுது. இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இது வந்து டாப் ஃபில்டர், எலக்ட்ரிக்கல் ஃபில்டர் சொல்லுவாங்க. ஸோ 5 ஃபீட் டேங்குக்கு நான் 3 ஃபீட்டு ஃபில்டர் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் லேயரில் ஸ்பாஞ்சு, செகண்ட் லேயரில் மீடியம். ஸோ இந்த மோட்டர்லேருந்து தண்ணி சக்காயி இந்த ஸ்பாஞ்சில் வந்து ஃபில்டர் ஆகிட்டு திருப்பியும் இந்த மீடியாவில் போயிட்டு கீழே தண்ணி போகும். ஸோ இந்த மீடியாவோட பர்பஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து குட் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகும். குட் பாக்டீரியாஸ் வந்து ஃபிஷ்ஷோட ஹெல்த்துக்கு வந்து நல்லது.